இயக்குனர் வெற்றி மாறன் இப்ப விடுதலை படத்துடைய இரண்டாம் பாகத்தை இயக்கி வராரு. அதை முடிச்சுட்டு அவரு வாடிவாசல் படத்தை தான் தொடங்குவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அடுத்து ராகவாலாரன்ஸை வச்சு அவரு இயக்க போறதா இப்ப அறிவிப்பு வெளியாகிருக்கு. இந்த படத்திற்கு அதிகாரம்னு டைட்டில் வைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய ஸ்கிரிப்ட் கேட்டு பிரமித்து போனதா ராகவாலாரன்ஸ் எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்காரு. இப்ப லாரன்ஸ் நடித்து வரக்கூடிய இரண்டு படங்களை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த படம் தொடங்கும்னு சொல்லப்படுது. சினிமா பிரபலங்கள் அவங்களுடைய ஆடை ஸ்டைல் போன்றவற்றில் அதிகமாக கவனம் செலுத்தி வராங்க. அப்படி இப்ப ஒரு நடிகை அணிந்த புடவை குறித்த தகவல் தான் வைரலாகி வந்துட்டு இருக்கு. அதுலயும் அது சாதாரண புடவை இல்லையா, தங்க புடவையா. சூரத்ல ஒரு ஸ்டோரை திறந்து வைக்க சிறப்பு விருந்தினா சென்ற பிரபல பாலிவுட் நடிகை 125,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு தங்க புடவையை அணிந்து போய் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, இப்ப படங்கள்ல நடிக்கிறத நிறுத்தி இருந்தாலும் சின்னத்திரை நிகழ்ச்சிகளை பங்கு பெறது, தனியார் நிகழ்ச்சிகளுக்கு போறதுன்னு பிஸியா இருக்க பாலிவுட் நடிகை மாதிரி தீட்சித் தான். நடிகர் விஜய் கோர் திரைப்படத்துல பிஸியா நடிச்சிட்டு வராரு. வெங்கட் பிரபு இயக்க ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க யுவன் சங்கர் ராஜா இசையமைப்புல உருவாகக்கூடிய இந்த படத்துடைய முதல் பாடல் அண்மையில வெளியாகி ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. கோர் படத்துக்காக 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய விஜய் அடுத்தது அவர் கடைசியா நடிக்க இருக்க 69வது திரைப்படத்திற்காக 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படி பல கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் விஜய் இப்ப ரீ ரிலீஸ் ஆகி பட்டியல் கிளப்பக்கூடிய கில்லி படத்துக்காக வாங்கிய சம்பளத்துடைய விவரம் தான் இப்ப வெளியாகி இருக்கு. அவரு கில்லி படத்துக்காக 4 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியதா சொல்லப்படுது. 20 ஆண்டுகளா திரையுலகில் பயணித்து வரக்கூடிய நடிகை த்ரிஷா இப்ப ஒரு படத்துல நடிக்க 12 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கி வரதா தகவல் வெளியாகியிருக்கு. தென்னிந்திய அளவுல அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய நடிகை த்ரிஷா தான் சொல்லப்படுது. இந்த நிலையில சம்பள விஷயத்துல நடிகை ஐஸ்வர்யா ராய த்ரிஷா மிஞ்சிட்டாங்கன்னு ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. ஐஸ்வர்யா ராய் ஒரு படத்துல நடிக்கிறதுக்காக 10 கோடி ரூபாயிலிருந்து 12 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. 776 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு வச்சிருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராய் இந்தியாவுடைய பணக்கார நடிகைன்னு அழைக்கப்படுது. ஆனா சம்பள விஷயத்துல அவருக்கு இணையா இப்ப த்ரிஷா வந்துட்டாங்கன்னு திரைவட்டாரத்துல பேசப்பட்டு வருது. சங்கர் இயக்கத்துல இந்தியன் 2 படத்துல நடித்து முடிச்சிருக்காரு கமல்ஹாசன். இப்ப தக் லைஃப் படத்துல நடிச்சிட்டு வராரு. அடுத்ததா அன்பறிவு இயக்கத்திலையும் ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆயிருக்காரு. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குலையும் கவனம் செலுத்தக்கூடிய அவரு பிரபாஸ் ஹீரோவா நடிக்கக்கூடிய கல்கி படத்திலையும் முக்கியமான ஒரு ரோல்ல நடிச்சிருக்காரு. இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக இருக்குன்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆனா கமல் ரசிகர்களுக்கு டபுள் டமாக கொண்டாட்டம் தான். ஏன்னா சங்கர் இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய இந்தியன் 2 படமும் அதே மாசம் தான் ரிலீஸ் ஆக இருக்கு. தனக்கு காதல் தோல்விகள் ஹார்ட் பிரேக்ஸ் இருந்ததா நடிகை ஸ்னேகா பேசியிருக்கிறது இப்ப வைரலாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. விஜய் ரம்யா அவங்களுடைய சேனலுக்காக எடுத்த ஒரு பேட்டியில கலந்துட்டு பேசிய ஸ்னேகா தான் காதல் தோல்வியால கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் அதனால பல ஏற்ற இறக்கங்களை அவங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சதாகவும் மனம் திறந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் அவங்களுடைய கணவருக்கு தெரியும்னு ஸ்னேகா வந்து சொல்லியிருக்காங்க. அவருக்கு தான் தன்னுடைய கோபம் அனைத்துமே தெரியும்னு ஓப்பனா நடிகை ஸ்னேகா பேசியிருக்காங்க. இது போன்ற பல பிரச்சனைகள் தான் தன்னை நல்ல நிலைக்கு உயர்த்திருக்கிறதாகவும் ஸ்னேகா சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் ஸ்னேகாவுக்குள்ள இவ்வளவு கவலைகள் இருந்ததே தெரியாத அளவுக்கு அவங்க அழகா அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி வராங்கன்னு பிரச்சனைகளை இப்படிதான் கையாளணும்னு அவங்களுடைய ரசிகர்கள் புகழ்ந்து பேசி வராங்க.